இயக்கம் சற்று முன் வெளியான செய்தி. இனி ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதை செய்தால் போதும் பொருட்கள் வீடு தேடி வரும். தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டுகள் மூலம் பயணியாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர். ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப தலைவர் அல்லது உறுப்பினர்களின் கைரேக பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களை நேரடியாக வந்து பெற முடியாத உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை தவிர்க்கும் விதமாக கடந்த 23ஆம் தேதி தமிழக அரசு முதியவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைகளுக்கு தங்களை வேண்டியவர்களை அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி எந்த ஒரு அட்டைதாரும் உதவி ஆணையர் அல்லது வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு கோரிக்கை தொடர்பாக நேரில் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேரிலே நினைச்சுக்க ரேஷன் கடையிலே அங்கீகார படிவத்தினை பெற்று கடையிலேயே மீள வழங்கி அதனை மீதான நடவடிக்கை கோரிக்கையில் கடன் பயணியாளர்கள் அப்படிவத்தினை தொடர்பு கொண்டு அலுவலர்களுக்கு அனுப்பி அங்கீகரிக்கப்படும். அட்டைதாரர்கள் எவரும் நேரடியாக அலுவலகங்களுக்கு தொடர்பு கொள்ள அவசியம் கிடையாது. இதற்கு கடை பணியாளர்கள் உரிய பதிவோடு தயார் செய்து போதிய எண்ணிக்கையில் அங்கீகார படிவங்களை தனது கையில் இருப்பில் வைத்திருப்பது அவசியமாகும் என்று தெரிந்தது. தற்போது அதற்கான அங்கீகார படிவம் வெளியிடப்பட்டது. இதனை அங்கீகார படிவத்தினை உணவு வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnpds.government.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி சொல்லி ஆச்சு. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதனால் ரொம்பவே பயன்பெறுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது. இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா இது மூலியமாக தமிழகத்தில் நிறைய குடும்பங்கள் பயன்பெற்று வந்துட்டுருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலே கூட உங்களுக்கு வயதானவர்களோ அல்லது பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு செல்ல முடியாமல் இது ஏதோ ஒரு உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படிவத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இதே மாதிரி பயனுள்ள தகவலை எப்போதுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.